ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி செவ்வாய் அம்மனுக்கு கூழ் இப்படி படைத்தால் அம்மன் மனம் குளிர்ந்து வேண்டிய வரங்களை வாரி வழங்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆடி மாதம் வந்தாலே போதும், சின்னஞ்சிறிய அம்மன் கோவிலில் கூட வேப்பிலை தோரணங்கள், கூழ் வார்த்தல், துள்ளு மாவு படைத்தல் போன்ற அந்த திருவிழாக்கள் வந்து விமர்சையாக நடக்கும். கூழ் பார்த்திங்கன்னா தமிழரின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்று. ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு வேண்டுதல் வைத்து கூழ் படைப்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றுவதை நம்ம மிக எளிய முறையில் எப்படி செய்யலாம், கோவிலில் போய் எப்படி நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம், வீட்டில் எப்படி செய்யலாம், இந்த மாதிரி கூழ் படைப்பதால் உங்களுக்கு வந்து அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் வேண்டுதல் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் இந்த கூழ் படைக்கும் சடங்கு. இந்த கூழ் படைத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை ஒரு கொஞ்சம் பேருக்காவது கொடுத்தாதான் அந்த பலன் வந்து பல மடங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்றது மிக மிக விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் அனைத்து கோவில்களிலும் அம்மனுக்கு கூழ் படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு விநியோகிப்பார்கள். இதை வந்து கூழ் ஊற்றும் ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூழ் ஊற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்களையும் நீங்கள் கேட்ட வரங்களையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். உங்களால் முடிந்த ஒரு 5-10 பேருக்காவது கூழை வந்து அம்மனுக்கு படைத்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் நினைத்த அனைத்தையுமே வரங்கள் அம்மன் வந்து தந்து விடுவாள். அது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து கோவிலில் போய் நீங்கள் வேண்டி கோவிலில் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கோவிலில் போய் கூழ் செய்கிற அன்னைக்கு காலகாலத்தில் நீங்கள் வந்து போகணும். நீங்கள் வந்து அந்த 6 மணிக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா கூழ் கிண்டி எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுருவாங்க. அதனால் ஒரு மத்தியானமோ அல்லது காலையிலேயோ போய் இந்த கேழ்வரகு மாவு, அந்த ராகி மாவை வந்து ஒரு 2 பாக்கெட்டோ 3 பாக்கெட்டோ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அந்த காய்கறிகள் கூழுக்காக செய்யக்கூடிய அந்த காய்கறிகளை போட்டு அந்த புளி மண்டி மாதிரி செய்வாங்க. அந்த இதுக்கும் உங்களால் முடிந்ததை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் வாங்கி கொடுக்கறத தான் அங்கே கூழாக செய்து அவங்க வந்து அங்கே பக்தர்களுக்கு வந்து கொடுப்பார்கள். இதுவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றும். அம்மனின் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவாள். அடுத்ததாக நம்ம வீட்டிலையே எப்படி வந்து இதை வந்து செய்கிறது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில்லாம் இல்லை, அங்கே வந்து கூழ்லாம் ஊற்ற மாட்டாங்க, நாங்கள் எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலையே இந்த கூழை வந்து மிகவும் ஒரு சுத்தபத்தமாக செய்யணும். அதாவது நம்ம வந்து வாயில் வச்சு டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து கூழ் வந்து செய்து அதில் வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நீங்கள் அம்மனுக்கு வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி காய்கறி மண்டி வைக்கலாம், அல்லது வடகம் வத்தல் இதெல்லாம் வந்து வறுத்து அம்மனுக்கு வந்து அந்த கூழையும் அந்த காயையோ வடகத்தையோ வைத்து உங்கள் பூஜை அறையில் அம்மனுக்கு அந்த வேப்பிள்ளை மாலை போடலாம், அல்லது வேப்பிள்ளை வந்து ஒரு கொத்து மாதிரி வச்சு அம்மன் பாதத்தில் வச்சுட்டு இந்த கூழையும் நீங்கள் வந்து படைக்கலாம். இதை வந்து வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து செய்யலாம். இந்த மாதிரி படைத்து அம்மனுக்கு ஒரு சின்ன விளக்கேற்றி பூஜை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இந்த படைத்த கூழை வந்து நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ நீங்கள் வந்து கூப்பிட்டு கொடுங்க. வெளியில் போய் கூட நம்ம வந்து ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் வாசலில் வச்சு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான பலனை, அதாவது உங்களால் கோவிலில் போய் செய்ய முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துலையே நீங்கள் தாராளமாக செய்து அம்மனை வந்து வழிபட்டுட்டு நீங்கள் அந்த குழந்தைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்கள் கையால் கொடுங்க. அவங்க மனம் குளிர்ற மாதிரி அம்மனின் மனமும் கண்டிப்பாக குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் வாரி வழங்குவாள். இதையே பார்த்தீங்கன்னா இன்னொரு முறையில் செய்யலாம். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ 10-20 பேருக்கு செய்கிற அளவுக்கு நீங்கள் அந்த கூழை வந்து செஞ்சுக்கிறங்க. நம்ம சொல்கிற மாதிரி அந்த காய் அல்லது வத்தல் வடகம் இதெல்லாம் செஞ்சு கோவிலுக்கு எடுத்து செல்லலாம். இந்த வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு கோவிலுக்கு எடுத்து சென்று நான் அதை வந்து ஐயருக்கிட்டேயோ பூசாரிக்கிட்டேயோ கொடுத்தா அம்மன் பாதத்தில் வச்சு அவங்க வந்து அதை வந்து அர்ச்சனை செய்து கொடுப்பார்கள். அந்த கூழை வாங்கி உங்களது கையால் அந்த கப்பு வாங்கிக்கிறேன், அந்த கப்பை வச்சு
வர்றவங்களுக்கு, அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களது கையாலேயே கொடுப்பது இன்னுமே விசேஷமான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அம்மா தாயே அப்படின்னு, இதை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், வேலை வேண்டும், அல்லது வீடு வேண்டும், இந்த மாதிரியான உங்களது ஒரு பெரிய விருப்பத்தை வைத்து நீங்கள் வேண்டுதல் பண்ணி நம்ம நடந்தால் தான் செய்யணும் அப்படின்றது இதுக்கு வந்து கிடையாது. நீங்கள் முத செஞ்சு எடுத்துகிட்டு போய் கூலை வந்து படைச்சு அங்கே வரக்கூடியவர்களுக்கு கொடுங்க. அதை நிச்சயமாக அம்மன் வந்து மனம் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து அந்த வேண்டிய நீங்கள் அந்த வரத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பாள் அன்னை. இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மூன்று வழியில் நீங்கள் வந்து கூழ் வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம். இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களுக்கு நமது கையால் அந்த கூழ் வந்து கொடுக்க வேண்டும். ஒரு 10 பேருக்காவது நீங்கள் இந்த கூழை வந்து தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அம்மன் உங்களது அனைத்து விதமான வேண்டுதல்களையும் அனைத்து விதமான விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவாள். முயற்சி செய்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.